மர விதை மையம் திருச்சி, நவீன வன மர விதை மையம் திருச்சியில், புரியுதுல்ல? சேலம் சேலத்திலேருந்து எக்மோர் போன ட்ரெயினில் தான் பணத்தை ஆர்பிஐ பணத்தை கொள்ளடிச்சாங்க. அந்த ட்ரெயின் சேலத்திலேருந்து எக்மோர் போனாங்க. அந்த ட்ரெயின் சேலத்திலேருந்து எக்மோர் போனது அந்த ட்ரெயினில் தான் கொள்ளடிச்சாங்க. அப்போ எந்த ட்ரெயினில் கொள்ளடிச்சாங்கன்னு கேட்டால் சேலம் டு எக்மோர், சேலம் டு எக்மோர். எக்மோருங்கிறது டொமஸ்டிக் ட்ரெயின்லாம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது வெளில போகிற ட்ரெயின்லாம். எப்படி அண்ணா இன்டர்நேஷ்னல், காமராஜர் டொமஸ்டிக் மாதிரி அதுமாரி. தமிழ் தொழில் முதலீட்டில் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு 10வது இடம், ஃபஸ்ட்டு கர்நாடகா, ரெண்டாவது குஜராத், மூணாவது மகாராஷ்டிரா. கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரத்துக்கு அடுத்தபடியாக 10வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு 10வது இடம், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு 10வது இடம், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு 10வது இடம். வலங்கைமான் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த அரிசி ஆலை கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க 20 கோடி செலவில். வலங்கைமான் வட்டம், கும்பகோணம் பக்கத்தில் இருக்க வலங்கைமான், வலங்கைமான் வட்டத்தில் ஒருங்கிணைந்த அரிசி ஆலை, நவீன அரிசி ஆலை 20 கோடி ரூபா செலவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் வலங்கைமானோட, புரியுதா இல்லையா? சென்னை யூனிவர்சிட்டியில் 100 வருட சர்டிஃபிகேட் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்கிட்டாங்க. சென்னை யூனிவர்சிட்டியில் 100 வருடம் படித்தவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக டிஜிட்டல் மயமாக்கிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, இனிமேல் தொலைஞ்சு போச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. சென்னையை தவிர மற்ற இடங்களில் பஞ்சாயத்து தேர்தல் அதிகாரிகளாக மாவட்ட கலெக்டரில் நியமிச்சிருக்காங்க. சென்னையை தவிர மற்ற இடங்களில் பஞ்சாயத்து தேர்தல் நடத்துகிற தேர்தல் அதிகாரிகளாக மாவட்ட கலெக்டர்களே நியமிச்சிருக்காங்க, புரியுதல்லையா? சட்டசபை வரலாற்றிலே முத முறையாக அந்த அன்னைக்குரிய ஆக்டிவிட்டீஸையே முடிக்காமல் அந்த செஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடந்த செஷன் நினைக்கிறேன், ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடந்த செஷன் அன்னைக்குரிய ஆக்டிவிட்டீஸை முடிக்காமே க்ளோஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு வரலாறுல அதான் ஃபஸ்ட்டு டைம்னு சொல்லி. அப்போ தமிழ்நாட்டோட சட்டசபை வரலாறுலே முதல்ல அன்னைக்குரிய ஆக்டிவிட்டீஸை முடிக்காமல் இது பண்ணது ஆகஸ்ட் 3, புரியுதா இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடுன்னு மாற்றுறதுக்கு சட்டசபையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தீர்மானம் பாஸ் ஆச்சு. சென்னை உயர்நீதிமன்றங்கிறத தமிழ்நாடுன்னு மாற்றுறதுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி, சென்னை மாகாணம்ன்றதை தமிழ்நாடுன்னு மாற்றணும்னு சொல்லி போராடி செத்து போனது இப்போ சங்கரலிங்கனார். உண்ணாவிரதிலிருந்து செத்து போனவர் சங்கரலிங்கனார், சங்கரலிங்கனார், சங்கரலிங்கனார். அவர் தான் அதை மாற்றினது அண்ணா. 69ல் மாற்றினார், 68ல் சுயமரியாதை திருமணம், 67ல் தீர்மானம் கொண்டு வந்தார், 69ல் மாற்றினார், 68ல் சுயமரியாதை திருமணம் கொண்டு வந்தார். அதுக்காக உண்ணாவிரதிலிருந்து செத்து போனவர் சங்கரலிங்கன், அதுக்காக உண்ணாவிரதிலிருந்து செத்து போனவர் சங்கரலிங்கன், புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டு சிஎம் வந்து சுப்பராயலூர் ரெட்டியார், புரியுதல்ல? எதிரி சொத்து அவசர சட்டத்தை 4 முறை திருப்பி திருப்பி கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே அந்த லேண்ட் அக்யூசியேஷன் பில்லை 3 தரம் ஆர்டினன்ஸாக திருப்பி திருப்பி கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி எனிமி ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்டினன்ஸ், எனிமி ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்டினன்ஸுங்கிறது 4 தரம் திருப்பி 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 கொண்டு வந்தார் மோடி. 4 தரமும் பாஸ் ஆகல. ஆர்டினன்ஸ்னால் 6 மந்த்ஸ் 6 வீக்ஸ் தான் நடைமுறையில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். 6 மந்த்ஸ் 6 வீக்ஸ் தான் நடைமுறையில் இருக்கும். இது ஆர்டினன்ஸ் 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸ். டிவிஎஸ்என் பிரசாத் கமிட்டி வந்து ஜம்மு காஷ்மீரில் போராட்டத்தை அளக்கிறதுக்குரிய ஒரு கமிட்டி. பெல்லட்டு குண்டுகளை வச்சுக்கலாமா வேண்டாம், ஜம்மு காஷ்மீரில் பெல்லட்டு குண்டுகளை வச்சுக்கலாமா வேண்டாமா, கண்ணீர் போய் குண்டுகளை வச்சுக்கலாமா வேண்டாமான்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி பிரசாத் கமிட்டி, பிரசாத் கமிட்டி. பெல்லட்டு குண்டுகள் பிரசாத், பெல்லட்டு குண்டுகள் பிரசாத், பெல்லட்டு குண்டுகள் பிரசாத், பெல்லட்டு குண்டுகள் பிரசாத், பெல்லட்டு குண்டுகள் பிரசாத். அதுக்கு பதிலாக பாவான் வந்துச்சு நேற்று சொன்னா, பெல்லட்டு குண்டுகளுக்கு பதிலாக பாவான் ஒன்று வந்துச்சு, பாலி அனிலைடு அமைடு அப்படின்ற மாதிரி. திருப்பதியில் வந்து மை ஹாஸ்பிட்டல் ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், மேரா ஹாஸ்பிட்டல், மேரா ஹாஸ்பிட்டலுங்கிற மை ஹாஸ்பிட்டல் திட்டம், எனது ஆஸ்பத்திரி அப்படிங்கிற திட்டம் திருப்பதியில் ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். மேரா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற திட்டம் திருப்பதி, புரிதல்ல? சௌராஷ்டிரா நர்மதா அவதார நீர்ப்பாசன திட்டம், சௌராஷ்டிரா நர்மதா அவதார நீர்ப்பாசன திட்டம், சௌராஷ்டிரா நர்மதா அவதார நீர்ப்பாசன திட்டம், புரிதல்லையா? இந்த திட்டம் வந்து மோடி ஆரம்பித்து வச்சுருக்கார் நர்மதா ரிவரில், குஜராத்தில், குஜராத்தில் நர்மதா ரிவரில் மோடி ஆரம்பித்து வச்சுருக்கார். ஸ்கார்பினுக்காக போடப்பட்ட கமிட்டி அசோக் குமார் கமிட்டி. ஸ்கார்பின்ங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல், அதுக்காக அதை பற்றின டீட்டெயில் சீக்ரெசிலாம் வெளில போயிடுச்சு, ரகசியமாக கசிஞ்சு போச்சு. அது எப்படி கசிஞ்சுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அசோக் குமார் சிஆர்பிஎஃப்ல கமாண்டண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பிவி சிந்துக்கு, சிஆர்பிஎஃப்ல கமாண்டண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பிவி சிந்து, புரியுதல்ல? ஜம்மு காஷ்மீரில் உஜாலா திட்டத்தை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உஜாலா திட்டம்ங்கிறது எல்இடி பல்பு கொடுக்குறது, அதை ஜம்மு காஷ்மீரும் ஸ்டேட்டும் ஒத்துக்கிட்டாங்க, இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, புரியுதல்ல? யாரும் ஒத்துக்கிட்டாங்க, பங்களா அப்படின்னு மாத்துறாங்க இங்கிலீஷில், சாரி வங்காள மொழியில் பங்களா, இங்கிலீஷில் பெங்கால், இங்கிலீஷில் பெங்கால், வங்காள மொழியில் பெங்கால் பங்களா, ஆங்கிலத்தில் பெங்கால், ஹிந்தியில் பங்கா, வங்காள மொழியில் பங்களா, இங்கிலீஷில் பெங்கால்,
ஹிந்தியில வந்து பங்கா அப்படின்னு மாத்துறாங்க. ஹிந்தியில வந்து பங்கா, ஹிந்தியில வந்து வெங்காயத்தை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற மூணாவது நாடாக இந்தியா வந்திருக்கு. வெங்காயத்தை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற மூணாவது நாடாக இந்தியா வந்து வெங்காயத்தை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற மூணாவது நாடாக இந்தியா வந்து இந்தியா மியான்மருக்கு நடுவில், இந்தியா மியான்மருக்கு நடுவில் நாலு அக்ரிமெண்ட் இப்போ கையெழுத்தாச்சு. இந்தியா மியான்மருக்கு நடுவில் நாலு அக்ரிமெண்ட். மியான்மரோட பிரசிடண்ட் ஹத்தின் கியா புதுசாக இப்போ எலெக்ஷன் நடந்த பிறகு இவங்க ஜெயித்தாங்க, ஆங்சாங் சூகி ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பிரசிடண்ட்டாக வந்திருக்கிறது ஹத்தின் கியா. இவங்க ஆங்சாங் சுக்கியோட கைப்பாவை மாதிரி இருக்காங்க. அதில் இவங்க வந்து ஆங்சாங் சுக்கி அயலுறவுத்துறை அமைச்சராக இருக்காங்க. அயலுறவுத்துறை ஃபாரின் மினிஸ்டர் மாதிரி ஆகிடுச்சு. ஃபெமானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், எஃப்சிஆர்என்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபெமானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர், ஃபெமானாலே சோதனை தான் சொல்லியிருப்போம் கமிட்டி படிக்கும்போது, சுதானி கமிட்டி ஃபெமாவுக்கு. எஃப்சிஆர்என்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது ஒரு அப்ரிவேஷன் கொடுத்து என்னன்னு கேட்டுருவோம் பார்த்துக்கணும். புரியுதல்ல? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ ப்ரூனர் பார்க்கு டெல்லியில் ஆரம்பிக்கிறோம். மின்னணு தொழில்நுட்ப பூங்கா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மின்னணு தொழில்நுட்ப பூங்கா டெல்லி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மின்னணு தொழில்நுட்ப பூங்கா டெல்லி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மின்னணு தொழில்நுட்ப பூங்கா டெல்லி. புரியுதல்ல? எங்கே? டெல்லி. ஆகஸ்ட் 2016 மியான்மரோட பிரசிடண்ட் வந்தார் அந்த ஹித்தின் கியா. மியான்மரோட பிரசிடண்ட்டு இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்தார். ஹித்தின் கியா. இந்தியாவுக்காக பருப்பு உற்பத்தி பண்ண போகிறாங்க பிரேசில். இந்தியாவுக்காக பருப்பு உற்பத்தி பண்ண போகிறது பிரேசில். இந்தியாவுக்காக பருப்பு இறக்குமதி பண்ணுறது மொசாம்பிக். இந்தியாவுக்காக பருத்தி இறக்குமதி வந்து மொசாம்பிக். இந்தியாவுக்காக பருத்தி இறக்குமதி மொசாம்பிக். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் யூனிவர்சிட்டி குஜராத் சூரத். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் யூனிவர்சிட்டி குஜராத் சூரத். போஸ்கா இ போஸ்கோ இ பாக்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகளை பாலியல் குற்றங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம போடுற ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன். அதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போஸ்கோ இ பாக்ஸுங்கிறது குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறை ஏதாவது வந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு அந்த போஸ்கோ இ பாக்ஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போஸ்கோ இ பாக்ஸ், போஸ்கோ, 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 போஸ்கோன்னு ஒரு இது இருக்குது, அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இருக்குது. அவங்க ஒடிசாவில் ஆரம்பிக்கிறதா இருந்து இப்போ தள்ளி போகுது. அது சவுத் கொரியாவை சேர்ந்த கம்பெனி. அங்கே காடுகளை அழிக்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு போஸ்கோ நிறுவனம். அதனால் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காமல் அப்படியே பெண்டிங் வச்சு அப்படி நிற்குது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வட்டி கொடுத்தா அதுக்கு 7% தான் வட்டி வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வட்டி கொடுத்தா 7% தான் கொடுக்கும். பிரம்மபுத்திரா நதியை சுத்தம் பண்ணுறதுக்கு அஸ்ஸாமுக்கு வேர்ல்டு பேங்க் காசு கொடுக்குறாங்க. பிரம்மபுத்திரா நதியை சுத்தம் பண்ணுறதுக்கு அஸ்ஸாமுக்கு வேர்ல்டு பேங்க் காசு கொடுக்கும். பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி 9 பொதுவாக என்ஆர்ஐ டேன்னு சொல்லலாம். காந்தி ரிட்டர்ன் வந்த தேதி காந்தி 1915 ஜனவரி 9 ரிட்டர்ன் வந்ததா பிரவாசி பாரதிய திவாஸ்னு சொல்லுவோம். அந்த பிரவாசி பாரதிய திவாஸ் 2017 பெங்களூரில் நடக்கும். ஐ வாண்ட் டு பி டெண்டுல்கர் அப்படிங்கிறது மனிஷ் சர்மா எழுதின புக்கு. ஐ வாண்ட் டு பி டெண்டுல்கர் மனிஷ் சர்மா. பேப்பர் கரன்சியை குறைக்கிறதுக்கு போடப்பட்ட கமிட்டி ரத்தன் வாட்டல் கமிட்டி. இப்போ இந்த பேப்பர் கரன்சி குறைச்சிட்டு காடாக யூஸ் பண்ணணும். காடை யூஸ் பண்ணாலும் வேற வேணா திருடிட்டு போயிடுறேன். அதுக்கு என்ன பண்ணுறது? புரியுதா இல்லையா? அப்போ பேப்பர் கரன்சியை குறைக்கிறதுக்கு, பேப்பர் கரன்சியை குறைக்கிறதுக்கு போடப்பட்ட கமிட்டி ரத்தன் வாட்டல் கமிட்டி. மதர் தெரேசா சர்வதேச திரைப்பட விழா கல்கத்தாவில் நடந்துச்சு. மதர் தெரேசாவை கல்கத்தாவை சேர்ந்தவங்க தான். அதனால் அங்கே தான் அவங்களோட திரைப்பட விழா நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிடலாம். மதர் தெரேசா தி பிளஸ்ட் தெரேசா ஆஃப் கல்கத்தான்னு சொல்லலான்னு சொல்லுது. அவங்க மாசி சொன்னால பிறந்தவங்க சொன்னோன்னா புரியுதா இல்லையா? 1950 அவங்க ஆரம்பிச்சு தான் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டின்னு சொல்லுவோம். 97 அவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ். புரியுதல்ல? பாரத ரத்னா, பாரத ரத்னா. மத்திய பிரதேசத்தில் வெங்காயத்தை இலவசமாக கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசத்தில் ரொம்ப மழை. புரியுதல் இல்லையா? அந்த மழையால் வெங்காயம் அழுகி போகிறத தடுக்கிறதுக்காக பொதுமக்களுக்கு இலவசமாகவே வெங்காயம் கொடுக்குறாங்க. இப்போ மத்திய பிரதேசத்தில் ஓவர் மழை, அந்த மழையால் வெங்காயம் அழுகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னது ஃப்ரீயாகவே வெங்காயம் கொடுக்குறாங்க. ஒரு ஒடிசாவில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் கொடுக்கல. அதனால் 10 கிலோமீட்டர் மனைவியோட பாடியை அவனே முதுகில் சுமந்துக்கிட்டு எடுத்துகிட்டு போன துயர சம்பவம் நடந்தது ஒடிசாவில். இது நடக்கிறது கூட என்ன வாய்ப்பு இருக்குது நம்ம நாட்டில் அதை பார்த்துக்கோ. புரியுதல்ல? ஒடிசா ரயில்வேவோட அதிக, நான் ஏற்கனவே சொல்ல ஐஆர்சிடிசியில் ஆன்லைனில் புக் பண்ணால் 92 பைசாவில் 10 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ். 92 பைசாவில் 10 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ். இயற்கை பேரிடர் அபாய நாடுகள் பட்டியலில் இந்தியா 77. இயற்கை பேரிடர் அபாய நேர்வு நாடுகள் பட்டியலில் இந்தியா 70. அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வானூட்டு. அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வானாட்டு, வானூட்டு அப்படி சொல்லுவோம். இந்தியா உலகத்திலே சின்ன நாடு வந்து எதுன்னா வாட்டிக்கன். இந்தியாவிலே சின்ன நாடு வாட்டிக்கன். இந்தியாவில் சின்ன நாடு வாட்டிக்கன். பெரிய நாடு ரஷ்யா. உலகத்தில் பெரிய நாடு ரஷ்யா, சின்ன நாடு வாட்டிக்கன்.
உலகத்தில் பெரிய நாடு ரஷ்யா, சின்ன நாடு வாட்டிக்கன். புரிதல், 1 கோடி மரக்கன்றுகள் நடுற திட்டம் இமாச்சல பிரதேஷ், 5 கோடி மரக்கன்றுகள் உத்தரப்பிரதேஷ், 1 கோடி மரக்கன்றுகள் இமாச்சல பிரதேஷ், 1 கோடி மரக்கன்றுகள் உத்தரப்பிரதேஷ். புரிதல்லையா? கோவாவில் நடக்க போகிற சர்வதேச திரைப்பட விழாவில் முக்கியத்துவம் கொடுக்க போகிற நாடு சவுத் கொரியா. கோவாவில் நடக்கிற சர்வதேச திரைப்பட விழாவில் முக்கியத்துவம் எந்த நாட்டுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா சவுத் கொரியா. முக்கியத்துவம் எந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்கண்ணா? முக்கியத்துவம் எந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்கண்ணா? முக்கியத்துவம் எந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்கண்ணா? புரிதல், மதர் தெரேசாவுக்கு தபால் உரைகள் போட்டிருக்காங்க. புரிதல்லையா? மதர் தெரேசாவை சிறப்பிக்கிற மாதிரி தபால் உரைகள், போஸ்டல் கவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி தீபாவளி பண்டிகை சிறப்பிக்கிற மாதிரி அமெரிக்காவில் போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. தீபாவளி பண்டிகை சிறப்பிக்கிற மாதிரி அமெரிக்காவில் போஸ்டல் ஸ்டாம்ப் போடுறாங்க. தீபாவளி பண்டிகைக்கு அமெரிக்காவில் போஸ்டல் ஸ்டாம்ப். ஒயிட் ஹவுஸில் பொதுவாக தீபாவளியும் கொண்டாடுவோம். அங்கே நிறைய இந்தியன்ஸ்லாம் இருக்காங்கன்றதுனால நம்மளை கூட நல்ல வெடிவெடி பையன். புரிதல்லையா? இலங்கைக்கு வாழ்வாதார மேம்பாட்டுக்காக நம்ம 30 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். இலங்கைக்கு லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம 30 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். இலங்கைக்கு லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம 30 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். இலங்கைக்கு லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம 30 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். புரிதல்லையா? அதிக சுற்றுலா பயணிகள் நிறைய டூரிஸ்ட் வந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு. நிறைய டூரிஸ்ட் வந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஐ ஃபீல் சேஃப் அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்புக்காக தெலுங்கானாவில் கொண்டு வரப்பட்டிருக்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஐ ஃபீல் சேஃப் அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்புக்காக இல்லையா? தெலுங்கானா தான் ஊறுபட்டதுக்கு தெலுங்கானா தான் வருது. அப்படிதானே? ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறவங்க அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஒபாமா, ரெண்டாவது மோடி. ட்விட்டரில் அதிக பேர் ஃபாலோ பண்ணுறவங்க பட்டியலில் ஃபஸ்ட்டு ஒபாமா, ரெண்டாவது மோடி. புரிதல்ல? ஃபஸ்ட்டு ஒபாமா, ரெண்டாவது மோடி. ட்விட்டர் சேவா எந்த ஸ்டேட்டஸ் சொன்னேன்? உத்தரப்பிரதேஷ். ட்விட்டர் சேவாங்கிற கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் யூபி. நேற்று தானே சொன்னேன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் பிரிக்ஸோடு உதய்பூரில் நடந்துச்சு. அதை உதய்பூர் டிக்ளரேஷன் சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம், உதய்பூர் டிக்ளரேஷன். புரிதல்ல? இப்போ பிரிக்ஸ் மாநாடு கோவாவில் நடந்தது வந்து 8th பிரிக்ஸ் மாநாடு. இப்போ பிரிக்ஸ் மாநாடு கோவாவில் நடந்தது வந்து 8th பிரிக்ஸ் மாநாடு. இப்போ பிரிக்ஸ் மாநாடு கோவாவில் நடந்தது வந்து 8th பிரிக்ஸ் மாநாடு. இப்போ பிரிக்ஸ் மாநாடு கோவாவில் நடந்தது வந்து 8th பிரிக்ஸ் மாநாடு. புரிதல் இல்லையா? 8th பிரிக்ஸ் மாநாடு. தனிநபர் சொத்து மதிப்பு அதிகம் உள்ளதில் இந்தியா 7th. இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியில் அதிக வேல்யூ உள்ளதில் இந்தியா 7th. தனிநபர் சொத்து அதிகமாக இருக்கிறதுல இந்தியா 7th. ட்விட்டர் சேவா உத்தரப்பிரதேசம். ட்விட்டர் சேவா உத்தரப்பிரதேசம். ட்விட்டர் சேவா உத்தரப்பிரதேசம். ட்விட்டர் சேவா உத்தரப்பிரதேசம். ட்விட்டரில் மோடி 2nd பிளேஸ். ஆகாஷ்வாணி மைத்திரிங்கிறது பங்களாதேஷ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஆல் இண்டியா சர்வீஸ். இப்போது ஆல் இண்டியா ரேடியோட சர்வீஸ், ஆல் இண்டியா ரேடியோட சர்வீஸ் நம்ம ஒன்று பங்களாதேஷ் கொடுக்குறோம். அதுக்கு பேர் மைத்ரி. ஆகாஷ்வாணி மைத்ரி, ஆகாஷ்வாணி மைத்ரி பங்களாதேஷ்க்கு. மைத்ரிங்கிறது நம்ம அண்டார்டிகாவில் நம்ம வச்சுருக்க ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு பேர் மைத்ரி. புரிதல்? ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு பேரும் மைத்ரி. புரிதல்லையா? மும்பை குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறது யார்? தாவூத் இப்ராஹிம். தாவூத் இப்ராஹிம் இப்போ பாகிஸ்தானில் தங்கியிருக்க மாதிரி செய்தி வந்திருக்கு. தாவூத் இப்ராஹிம் 2008 மும்பை தாக்குதல், 2011 பார்லிமெண்ட் தாக்குதல். 2008 மும்பை தாக்குதல், 2011 பார்லிமெண்ட் தாக்குதல். 2001 ட்வின் டவர் பிளாஸ்ட், 2001 ட்வின் டவர், 2008 மும்பை தாக்குதல், 2011 பார்லிமெண்ட் தாக்குதல். பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்தப்ப பிஜேபி தான் இருந்தாங்க. ஸ்கார்பின் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து வரோம். ஸ்கார்பின்ங்கிறது புரிதல் இல்லையா? நீர்மூழ்கி கப்பல் அதை பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக 2011-12 அக்ரிமெண்ட் கைது போட்டோம். இப்போ கொஞ்ச நாள் அந்த நீர்மூழ்கி கப்பல் நமக்கு வரவும் போது 6 நீர்மூழ்கி கப்பல் ஸ்கார்பின் கப்பல் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட்டு. ஆனால் இப்போ அந்த ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பலோட ரகசியங்கள் வெளிவந்துருச்சு. அதனால் இந்தியா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது எப்படி வெளில வந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு அசோக் குமார் கமிட்டி போடுவோம். அப்போ ஸ்கார்பின்ங்கிற நீர்மூழ்கி கப்பலோட ரகசியங்கள் வெளில வந்துச்சு. தஹி ஹண்டி, தஹி ஹண்டிங்கிறது மகாராஷ்டிராவில் தயிர் பானை உடைக்கிற ஒரு விழா. அப்புறம் தஹி ஹண்டி கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு அதை கொண்டாடுறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு அதை கொண்டாடுறாங்க. எது தஹி ஹண்டி? எது எது வேர்ல்டுலே காஸ்ட்லியஸ்ட் ஆக்ட்ரஸஸ் நடிகைகளில் 10th இடத்துல தீபிகா படுகோன். புரிதல்லையா? ஃபோர்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டிருக்காங்க காஸ்ட்லியஸ்ட் ஆக்ட்ரஸஸ், அதில் தீபிகா படுகோனே 10th இடத்துல இருக்காங்க. தீபிகா படுகோனே 10th இடம். அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகைகள் பட்டியலில் தீபிகா படுகோனே 10th. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ஜெனிஃபர் லாரன்ஸ். மதர் தெரேசாவுக்கு தபால் உரை போட்டிருக்காங்க. இந்தியா போஸ்டல், இந்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து மதர் தெரேசாவுக்கு தபால் உரை போட்டிருக்காங்க. இந்த யார் போட்டிருக்கா? இந்தியன் போஸ்டல், இந்தியன் கால் டாக்ஸி மாதிரி கால் டீச்சர் வந்து ஒடிசா. கால் டீச்சர் ஒடிசா. டீச்சரை கால் பண்ணி ஒடிச்சு எரிஞ்சது.
டீச்சரை கால் பண்ணி ஒடிச்சறிஞ்சது, டீச்சரை கால் பண்ணி ஒடிச்சறிஞ்சது. பிரிண்டட் புக்ஸை படிக்க முடியாதவங்களுக்கு சுகமாய புஸ்தக்லயா அப்படிங்கிற திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட், பிரிண்டட் புக்ஸை படிக்க முடியாதவங்களுக்கு சுகமாய புஸ்தக்லயா அப்படிங்கிற திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. சஞ்சீவ் சன்யால், சஞ்சீவ் சார், இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மகாராஷ்டிரா. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம்ன்றதை கொண்டு வந்திருக்கிறது மகாராஷ்டிரா. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். காபூலில் புதுப்பிக்கப்பட்ட அரண்மனையை திறந்து வச்சது மோடி. காபூலில் புதுப்பிக்கப்பட்ட மன்னர்கள் அரண்மனையை தொடங்கி வச்சது மோடி. காபூலில் புதுப்பிக்கப்பட்ட மன்னர்கள் அரண்மனையை தொடங்கி வச்சது மோடி. காபூலில் புதுப்பிக்கப்பட்ட மன்னர் அரண்மனையை தொடங்கி வச்சிருக்காரு மோடி. அதர் பேக்வேர்டு கிளாஸில் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்களுக்கு 10% கொடுக்கறது குஜராத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்க, ஆனால் அதை சுப்ரீம் கோர்ட் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் எங்கே சட்டம் பொருளாதார பின்னணியில் கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது லாஜிக்கலாக வச்சுக்கோங்க. அவ்வளோ புரியல. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நான் சொன்னது குஜராத்தில், குஜராத்தில் ஓபிசியில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு 10% கொடுக்குறதா இருந்தாங்க. புரியல. அதை வந்து என்னது சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு புரியுதல்ல. இப்போ இந்தியா ஃபுல்லாக 64 மாநில கட்சிகள் இருக்கு. இப்போ இந்தியா ஃபுல்லாக 64 பட்ஜெட்டை ஒரு மாதம் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க. பிப்ரவரிங்கிறது ஜனவரியில், ஒரு மாதம் முன்னாடி. புரியுதல்ல. பட்ஜெட் வந்து 11 மணிப்பூரோட 18th ஆளுநர் நஜ்மாவது இல்லை. மணிப்பூரோட 18th ஆளுநர் நஜ்மாவது இல்லை. புரிதல்ல. குற்றவாளிகளோட மரபணு மாதிரிகளை சேகரிக்கிற அமைப்பு இப்போ ஆந்திராவில் ஆரம்பிச்சிருக்கு. கிரிமினல்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ பின்னாடி அவன் எப்படி மூஞ்ச மாற்றிட்டு வந்தாலும் டிஎன்ஏ சாம்பிள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மாறுவடத்தில் போனாலும் டிஎன்ஏ சாம்பிள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆந்திராவில் சேத்தன் பகத்தோட புது புக்கு ஒன் இண்டியன் கேர்ள். சேத்தன் பகத்தோட புது புக்கு ஒன் இண்டியன் கேர்ள். புரியல. இந்தியாவுக்கு அதிக பேர் பங்களாதேஷ்லேருந்து தான் டூர் வந்தது பங்களாதேஷ். ஜெய்ப்பூர் டிக்ளரேஷன் உதய்பூர் டிக்ளரேஷன் ரெண்டுமே டிசாஸ்டர் ரிடக்ஷன் சம்மந்தப்பட்டது. பிரிக்ஸோட டிசாஸ்டர் ரிடக்ஷன், பேரிடரை குறைக்கிற அதை பற்றி. அரவிந்த் அடிகா வந்து செலக்ஷன் டே அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர் அரவிந்த் அடிகா செலக்ஷன் டே. உலகத்தில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டது மோடியோட ட்ரெஸ் தான். ஒரு ட்ரெஸ்ஸை அதிகமான விலைக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. மோடி போட்ட கோட்டு, அவ்வளோ அதிகமான விலைக்கு கோட்டு வாங்கி போட்டிருக்காரு ஆடம்பர பிரியர்னு கிண்டல் பண்ணிட்டாங்க. உடனே அவர் அதை ஏலத்தை விட்டு அந்த காசை எடுத்து பொதுமக்கள் கொடுக்குறேன்ட்டார். புரியுது. அது இப்போ கிண்டஸ் ரெக்கார்ட்லேயும் போயிருக்கு. அப்போ ஒரு ட்ரெஸ் ஒன்று அதிக ஏலத்துக்கு போயிருக்குனா மோடி போட்ட கோட்டு, ஒரு நாள் தான் போட்டார். பார்லிமெண்ட்டை வீடியோ எடுத்த எம்பி வந்து பகவத் மான். புரியல. பார்லிமெண்ட்டை வீடியோ எடுத்த எம்பி பகவத்குமார் சர்ச்சையில் மாட்டினார். அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி பேர் ஆம் ஆத்மி. புரியுதா இல்லையா? மதர் தெரேசாவுக்கு மெடல் கொடுத்ததை டிசைன் பண்ணுறது மும்பை ஐஐடி இன்ஜினியர். புரியுதா இல்லையா? மதர் தெரேசாவுக்கு அந்த புனிதர்ன்ற மெடல் கொடுத்தாங்கள, அதை டிசைன் பண்ணுறது மும்பை ஐஐடி இன்ஜினியர். மதர் தெரேசாவா பிளஸ்ட் தெரேசா ஆஃப் கல்கத்தா. அவங்க இறந்தது தான் செப்டம்பர் 5, பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 4 புனிதர் பட்டம் 5 இறந்தாங்க. புரியுதா இல்லையா? என்எல்சி இந்தியா சரத்குமார் ஆச்சாரியா. ரியல் எஸ்டேட் துறையில் புரியல, பினாமி பேரில் சொத்துக்கள் வாங்கினா 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை சொல்லியிருக்காங்க. பினாமி பேரில் சொத்துக்கள் வாங்கினா ஏழு ஆண்டுகள் கடுங்காவல். புரியுதல்ல. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியா 66, ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து. அறுத்து அறுத்து பார்த்தா இன்னோவேஷன் வரும். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் 66, ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து. இன்னோவேட்டிவான சுவிட்சு தயாரிக்கணும். ஆகாஷ்வாணி மைத்திரிங்கிறது பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்க ஆல் இண்டியா ரேடியோவோட சர்வீஸ். புரிதல். ஆகாஷ்வாணி மைத்திரிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோவோட சர்வீஸ். இந்திய வம்சாவளியை சேர்ந்த போர்ச்சுகல் பிரைம் மினிஸ்டர், இப்போ இருக்க போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்.
இப்போ இருக்கிற போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டர் ஆண்டானியாங்கிறவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இப்போ இருக்கிற போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டர் ஆண்டானியாங்கிறவர் கங்கை நதியோட புனிதத்தை காப்பாற்றுறதுக்கு தூய்மை கங்கை திட்டம்ன்றது 10 நகரங்களை கொண்டு வந்திருக்காங்க. கங்கை நதியோட தூய்மை கங்கை திட்டம் 10 சிட்டிஸில் தூய்மை கங்கை திட்டம் 10 சிட்டிஸில் இந்தியாவில் முதல் பார்வையற்றவர்களுக்கான தொடுதல் மூலம் தொட்டு புரிஞ்சிக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட பூங்கா கேரளாவில் கள்ளிக்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்காங்க. தொட்டு புரிஞ்சிக்கிற பூங்கா தொடுதல் மூலமாக புரிஞ்சிக்கிற இந்தியாவில் முதல் பார்வையற்றவர்களுக்கு தொடுதல் மூலம் புரிஞ்சிக்கிற பூங்கா புரிதல் இல்லையா? எங்கன்னா கேரளா. எங்கன்னா கேரளாவில் கள்ளிக்கோட்டை. கேரளாவில் 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 புரிதல். நிக்கல் உலோகத்தை தயாரிக்கிறதுக்கான இந்தியாவோட முதல் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் ஜார்க்கண்ட். கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்க மாநிலம் ஜார்க்கண்ட். நிக்கல் உலோகத்தை தயாரிக்கிறதுக்காக இந்தியாவோட முதல் கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்க மாநிலம் ஜார்க்கண்ட்.